கன்னட டைரக்டரோட ரச்சிதாவுக்கு செகண்ட் மேரேஜா. சோகத்துல எக்ஸ் ஹஸ்பண்ட் ஆன தினேஷ். டிவி சீரியல்ஸ் மூலமா ஃபேமஸ் ஆனவங்க தான் ரச்சித். சரவண மீனாட்சி சீரியல் மூலமா பட்டி தொட்டி எல்லாமே பிரபலமானவங்க பிக் பாஸ் ஷோல 6 சீசன்ல கலந்துகிட்டாங்க. ஆனா அந்த சீசன்ல அவங்க இருந்த பிரசன்ஸை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கடையில லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட தினேஷோட மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க. இப்ப ரச்சிதா செகண்ட் மேரேஜ் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னதான் அவங்க நேட்டிவ் கர்நாடகாவா இருந்தாலும் இங்க தமிழ் ரசிகர்கள் மனசை கொள்ளையடிச்சாங்க. சோ தமிழ் சீரியல்ஸ்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க ரச்சிதா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய திரைக்கலைஞர்களை ரசிகர்கள் எப்படி கொண்டாடுறாங்களோ அதே மாதிரிதான் சீரியல் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ். அதை யூஸ் பண்ணி பலருமே வளர்ந்துருக்கிறதா இங்க நடந்திருக்கு. அதுபடி விஜய் டிவில டெலிகாஸ்டான பெரியவம் சந்திப்பும் சீரியல் மூலமா அறிமுகமான ரச்சிதாவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு. குறிப்பா தன்னோட கலரை மாத்திக்கிட்டு நடிச்சது பலரோட அப்ளாஸையும் வாங்கியிருந்துச்சு. அந்த சீரியல் ஹிட் அடிக்க அடுத்தடுத்து வாய்ப்பெல்லாம் குவிய ஆரம்பிச்சது. அதுபடி அதே சேனல்ல டெலிகாஸ்டான சரவண மீனாட்சி 2 நடிச்சிருந்தாங்க. அந்த சீரியல்ல ரச்சிதாவுக்கு இன்னும் புகழ் கிடைச்சிருந்துச்சு. சோ அதுக்கப்புறமா பெரியவம் சந்திப்போம் தொடர்ல தனக்கு ஜோடியா நடிச்ச தினேஷ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே மேட் ஃபார் ஈச் அதரா வாழ்ந்துட்டு இருந்த சூழல்ல திடீர்னு ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க. சோ பல மாசமா ரெண்டு பேருமே பிரிஞ்சுதான் அவங்க அவங்க வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அப்படிதான் பிக் பாஸ் சீசன் 6 கலந்துகிட்டாங்க. அதுல தன்னோட திறமையை பயன்படுத்தி விளையாண்டவங்க சில வாரங்கள் தாக்கு பிடிச்சாங்க. அவங்க வீட்டுக்குள்ள இருந்தப்ப அவர்கிட்ட ராபர்ட் மாஸ்டர் பேசின விஷயங்கள் எல்லாமே பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களை வச்சு பல மீம்ஸையும் நெட்டிசன்கள்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சோ ஆஃப்டர் பிக் பாஸ் இப்ப ரச்சிதாக்கு சில படங்கள் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இப்ப அவங்க ஃபயர் அப்படின்ற படத்திலயும் நடிச்சுட்டு இருக்காங்க. அதுல அவங்களோட லுக் கூட ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. மேக்கப் எதுவுமே இல்லாம அவங்களோட லுக்கை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாம் அட ரச்சிதா வாயுது அப்படின்னு ஆச்சரியமானாங்க. சோ சூழல் இப்படி இருக்க தினேஷ் பிக் பாஸ் சீசனோட 7 சீசன்ல கலந்துகிட்டாரு. அப்போ சில சமயங்கள்ல ரச்சிதாவை பத்தி மறைமுகமா பேசினார். சோ அப்படி அவர் பேசினதுனால அவருக்கு ரச்சிதாவோட வாழ்றதுக்கான விருப்பம் இன்னும் இருக்கிறதா ரசிகர்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா ரச்சிதா தினேஷ் பேசினதுக்கு எந்த ரியாக்ஷனுமே பெருசா கொடுக்கவே இல்ல. சோ இப்ப ரச்சிதாவுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்க போறதாவும் கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்த டைரக்டர் ஒருத்தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆனா இதுல எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஷோல இருந்து வெளியே வந்த தினேஷ் ரச்சிதா பத்தி பேசுறப்போ ஒரு சோரை எழுப்பிட்டு அதுக்குள்ள ரச்சிதா வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னால உடைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே போகுது. இதுக்கு மேல நான் அடுத்த வாழ்க்கையை நோக்கின பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நோட் பண்ண வேண்டிய விஷயம். 2015 மலையாளத்துல ரிலீஸ் ஆன பிரேமம் படம் மூலமா பட்டி தொட்டி எல்லாமே பிரபலமானவங்க ஆக்ட்ரஸ் அனுபமா பரமேஸ்வரன். இந்த படத்துல மேரி ஜார்ஜ் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சு தமிழ் இளைஞர்களோட மனசை கொள்ளையடிச்சிட்டாங்க. தமிழ் அண்ட் மலையாள யங்ஸ்டர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ண அனுபமா 2016 ஆக்டர் தனுஷ் த்ரிஷா நடிப்புல ரிலீஸ் ஆன கோடி படத்துல செகண்ட் ஹீரோயினா நடிச்சு தமிழ் சினிமாவில அறிமுகமானாங்க. பிரேமம் படத்துல புசு புசுன்னு முடியோட கியூட் பொண்ணா இருந்த அனுபமா கோடி படத்துல அப்படியே வித்தியாசமான ஒரு கெட்டப்ல கிளம்பிறங்கினாங்க. ஏற்கனவே தமிழ் ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ண அனுபமா கோடி படம் மூலமா இன்னும் அதிகமான ரசிகர்கள் உருவாக்கிக்கிட்டாங்க.